சீர்காழியில் காரில் கடத்தி வரப்பட்ட 1250 பாக்கெட் சாராயம் காருடன் பறிமுதல். இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் புதுச்சேரி பாக்கெட் சாராயம் விற்பனை செய்யப்படுவதாக தொடர் புகார்கள் வந்தது. அதன் பேரில் தனிப்படை போலீசார் சீர்காழி புறவழி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது காரைக்காலிலிருந்து சீர்காழி நோக்கி வந்த காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அதில் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலிருந்து 6 மூட்டைகளில் கடத்தி வரப்பட்ட 1250 பாக்கெட் சாராயம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து காருடன் சாராயத்தை பறிமுதல் செய்த போலீசார் காரில் சாராயம் கடத்தி வந்த திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வம், சூரியமூர்த்தி ஆகிய இருவர் கைது செய்து சீர்காழி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.